ஐவிஎஃப் ஆர் டெஸ்ட் டியூப் பேபி அப்படிங்கிற ஆப்ஷன் யாருக்கெல்லாம் தேவைப்படுதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் அதாவது குழந்தையின்மை அப்படிங்கிற சிகிச்சைக்கு ரெண்டு திங்ஸ் பார்க்க வேண்டியிருக்கு, மேல் பார்ட்னர் சைட், ஃபீமேல் பார்ட்னர் சைட். ரெண்டு பேர்லேயுமே சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம். லேடிஸை பொறுத்த வரைக்கும் கருமுட்டை பையிலேருந்து கருமுட்டை ரிலீஸ் ஆகிற ஓவிலேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் கரெக்டாக நடக்காமல் இருக்கலாம், அல்லது கருமுட்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கலாம், அல்லது ப்ரொடியூஸ் ஆகிற கருமுட்டையோட குவான்டிட்டியோ இல்லை குவாலிட்டியோ கம்மியாக இருக்கலாம், அவங்களோட கர்ப்பப்பையில் கருவை பதிய வைக்கிற தன்மை இல்லாமல் இருக்கலாம், அல்லது இன்ஃபெக்ஷன் லைக் டியூபர்குலோசிஸ், இன்ஃப்ளமேட்ரி டிசார்டர்ஸ் ஏதாவது இருக்கலாம், அதனால் பதியாமல் போகலாம், அல்லது கர்ப்பப்பைக்குள்ள கட்டிகள் அல்லது சத வளர்ச்சி பாலிப்னு சொல்லக்கூடிய சத வளர்ச்சியோ கட்டிகள் ஃபைப்ராய்ட் மாதிரியோ இருக்கலாம். இது எல்லாமே பதியறத்தன்மையை கம்மி பண்ணும். அதே மாதிரி லேடிஸோட கருக்குழாய் ஃபெலோப்பியன் டியூப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ரெண்டு கருக்குழாய்கள் இருக்குது ஒரு லேடிக்கு, அது கர்ப்பப்பையோட ரெண்டு சைட்லேயும் இருக்குது, அதில் தான் கருமுட்டையும் அவங்க ஹஸ்பண்டோட விந்தணுவும் சேர்ந்து கருவாக மாறுது. இப்போ அந்த டியூப்பில் பிளாக் இருக்குன்னா கருமுட்டையும் விந்தணுவும் சேரக்கூடிய தன்மையே கம்மியாகும், அதனால் கரு ஃபார்ம் ஆகாமல் இருக்கலாம், அதனால் ப்ரெக்னன்சி வராமல் இருக்கலாம். ஃப்ரம் த மேல் சைட் அதாவது ஆண்களுக்கு பொறுத்த வரைக்கும் விந்தணு ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்கலாம், அல்லது விந்தணு டெஸ்டஸ்ங்கிற ஆர்கனில் நிறைய ப்ரொடியூஸ் ஆகுது, ஆனால் வெளியே வரக்கூடிய டியூப் அந்த டியூபில் பிளாக் இருக்கிறதுனால வெளியேற்றாமல் இருக்கலாம். வெளியில் தண்ணி மட்டும் இருக்குது, ஆனால் அதில் உயிரோட்டம் உள்ள விந்தணு இல்லை, அல்லது தண்ணி மட்டும் வருது விந்தணுவே இல்லை, அல்லது இரக்ஷன் இஜாக்குலேஷன் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வீரியம் குறையிறதோ அல்லது விந்து வெளியேறுதல்ல பிரச்சனைகளோ இருக்கலாம். இப்போ சில விஷயங்களுக்கு ஐவிஎஃப் தேவைப்படுது. டியூப்பில் பிளாக் இருக்குது, ரெண்டு சைடு டியூப்லேயுமே அதாவது கருக்குழாயிலையுமே பிளாக் இருக்குது, அதை நம்மளால் கரெக்ட் பண்ண முடியல, லேப்ரோஸ்கோபி பண்ணி கரெக்ட் பண்ண முடியல, அல்லது லேப்ரோஸ்கோப்பியில் அந்த கருக்குழாய்கள் நல்ல திக்காக இருக்குது, இன்ஃபெக்டடாக இருக்குது, நல்ல கருக்குழாயாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த டியூபை கிளிப் பண்ண வேண்டியிருக்கும், அப்போது நாமளாகவே பிளாக் இன்டியூஸ் பண்ண வேண்டியிருக்கும். இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கோ அல்லது டியூப் பிளாக் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கோ நம்ம ஐவிஎஃப்ஐ சஜஸ்ட் பண்ணுறோம். மேல் ஃபேக்டர் இன்ஃபர்டிலிட்டி அதில் ரொம்ப கம்மியாக, கவுண்ட்டும் கம்மியாக இருக்குது, அந்த விந்தணுவோட மூமெண்ட்டும் கம்மியாக இருக்குது, அறவே குவாலிட்டி ரொம்பவே கம்மியாக இருக்குது, அல்லது வெளியேற தண்ணியில் விந்தணுவே இல்லை. இதை ரெண்டு கண்டிஷனையும் சிவியர் ஆலிகோ எஸ்தனோ டெரட்டோசோஸ்பர்மியானும் விந்தணுவே இல்லாத கண்டிஷனை ஏசோஸ்பர்மியானும் சொல்லுவோம். இந்த ரெண்டு கண்டிஷன்லேயுமும் நாம் ஐவிஎஃப் சஜஸ்ட் பண்ணுவோம். ஏசோஸ்பர்மியா அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷனில் அதாவது வெளியேறாத விந்தணுவே வெளியேற்றப்பட்ட நீரில் இல்லை அப்படிங்கிற தன்மை இருக்கக்கூடிய ஆண்களில் சில பேருக்கு வெளியேற்ற வர வேண்டிய அந்த டியூப்பில் பிளாக் இருக்கிறதுனால உள்ள ப்ரொடக்ஷன் விந்தணு நல்லாயிருக்கும், ஆனால் வெளியில் வரமாட்டேங்குது. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நம்ம ஐவிஎஃப்பில் டீசா பீசா அப்படின்னு சர்ஜிக்கலாக ஆப்ரேட் பண்ணுற மாதிரி சின்ன ஊசி போட்டு அந்த டெஸ்டஸ் அப்படிங்கிற ஆர்கன்லேருந்தே நம்ம விந்தணுவை எடுத்து அதை அவங்க வைஃபோட கருமுட்டையில் செலுத்தி ப்ரெக்னன்சி கொண்டு வர முடியும். அடுத்தது கருமுட்டை ப்ரொடியூஸ் பண்ணுற கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கிற லேடிஸ்க்கோ அல்லது சிவியர் பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய லேடிஸ்க்கோ கருமுட்டைகள் ப்ரொடக்ஷனில் ப்ராப்ளம் இருக்கும், அவங்களுக்கும் ஐவிஎஃப் சஜஸ்ட் பண்ணுறோம். அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு வருஷமாக பேசிக் டெஸ்ட் டியூப்பில் ப்ராப்ளம் இல்லை, ஸ்பெர்ம்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, கருமுட்டைகள் கரெக்டாக வளருது, கர்ப்பப்பையோட பதியறத்தன்மை நல்லா இருக்குது, இதெல்லாம் தாண்டியும் ரெண்டு வருஷம் நேச்சுரலாக ட்ரை பண்ணிகிட்ருக்கும்போது கன்சீவ் ஆகலை அப்படின்னு சொல்லக்கூடிய அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டைல் கப்பிள்க்கும் ஐவிஎஃப் சஜஸ்ட் பண்ணுறோம். இது தவிர ஐவிஎஃப் வித்
ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஜெனட்டிக் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய எம்ப்ரியோவை பயோப்சி பண்ணி அசஸ் பண்ணி நல்ல கருவாக செலக்ட் பண்ணி வைக்கக்கூடிய ஐவிஎஃப் வித் பிஜிடி யாருக்கு பண்ணுறோன்னா, திரும்ப திரும்ப மிஸ்கேரேஜ் ஆகுது அல்லது திரும்ப திரும்ப ப்ரெக்னன்சி லாஸ் ஆகுது, திரும்ப திரும்ப ஐவிஎஃப் பண்ணியும் ஃபெயிலியர் ஆகுது, இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர், ரெக்கரண்ட் இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர், இதெல்லாம் வரக்கூடியவங்களுக்கோ அல்லது கன்ஜெனிட்டல் அப்னார்மாலிட்டி ஆர் ஃபேமிலியில் ஜெனட்டிக் டிஃபெக்ட்ஸ் ஆர் ரெண்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் வந்து ஃபேமிலியிலேயே மேரேஜ் பண்ணியிருக்கிறாங்க, அதனால கன்ஜெனிட்டல் அப்னார்மாலிட்டி ஜாஸ்தியாக வருமானு கவலைப்படுறவங்க, இவங்க எல்லாருக்கும் நல்ல எம்ப்ரியோவை செலக்ட் பண்ணி யூப்ளாய்டு எம்ப்ரியோ அப்படிங்கிறது செலக்ட் பண்ணி வைக்க முடியுது வித் ஐவிஎஃப் வித் பிஜிடி.